வணக்கம், என்னோட பேர் சவிதா சுந்தர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இந்த பிப்ரவரி மாதம் எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்தது. அது முடிஞ்சு வந்தவுடனே நான் நினச்சேன், என்னடா ரொம்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இதுலேருந்து மீண்டு வந்திருக்கோம், அது என்ன அப்படின்ட்டு நம்ம யோசிக்கும் பொழுது இந்த என்னோட பெண்ணோட கல்யாணமும் வந்தது, அதோட இந்த ஏஎல்பி வகுப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் எனக்கு கிடைச்சிது, அதை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு உங்கள் மூலமாக அமைஞ்சிது. இதில் வந்து முதல்ல அந்த அது போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு மனோபாவம் வந்து, சரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நிறைய சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம், இனிமே சாப்பிட்டுட்டு தூங்கி பொழுதை கழிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன். ஆனால் இந்த வகுப்பு கற்றுனதுக்கு அப்புறம் வந்து எனக்குள்ள நிறைய மாற்றங்கள், ஒரு நம்பிக்கை, இன்னும் நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பா நான் இதை வந்து நினைச்சுக்கிறேன். இதை சொல்லும் பொழுது வந்து இந்த மாதிரி ஒரு ஜோதிடம் கத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னா, ஜோதிஷம் வந்து நீ வந்து அப்படி நினைக்கிற மாதிரியெல்லாம் மாத்தி ஒன்றும் கொண்டு வர முடியாது, ஏன்னா இது ஆதி காலத்திலே இருக்கிறது, அதுல உள்ள எந்த சேஞ்சும் அதுல பண்ண முடியாது, அப்படியேதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா. ஆனா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னாக்கா, ஒரு மாற்றம் அது கொண்டு வருதுன்னா அது ஒரு யுக புருஷனால மட்டும்தான் பண்ண முடியும். எல்லாராலையும் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியாது. அதுவும் அவர் இருக்கிற காலகட்டத்திலே அதை பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து நான் வந்து அந்த மூர்த்தி சாரை வந்து நான் ஒரு அந்த ஒரு யுக புருஷரா, அவர் ஒரு அந்த சித்தர்கள் சொல்ற லெவல்ல தான் நான் வந்து அவரை பார்க்கறேன். அவருக்கு வந்து என்னோட முதல் நமஸ்காரத்தை நான் சொல்லிக்கிறேன். இதன் மூலமா எத்தனை பேர் பலனடைய போறாங்க? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு ஒரு இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வரும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஜோதிட்ட போய் போக முடியாது அப்படிங்கிறதுனால அதை நம்மளே அதை கையில கத்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்களுக்கு அது நம்ம பார்க்க போறோம், அதுல உள்ள நிபுணர்களை பார்க்க போறோம், அது வேற விஷயம். சாதாரண ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி ஒரு தமிழும் இங்கிலீஷும் பிசிக்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் சொல்லி கொடுக்குறாங்களோ அத மாதிரி ஜோதிடமும் வந்து எல்லாரும் வந்து கத்துக்கணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு அதுல அவர் சொல்லும் பொழுது வாழ்க்கை முறைய சொல்றாரு, எப்படி நீ வாழணும், உன்னோட கர்ம பலன் என்ன, எல்லாத்துக்கும் அடுத்தவங்க மேலேயே குத்தம் சொல்லிட்டு ஒன்னாலதான் வந்தது ஒன்னால வந்ததுதான் சொல்லாம நீ வந்து இதை பாரு, உன்னோட வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு இந்த ஜோதிடம் மிகவும் அவசியம் அப்படிங்கறத வந்து இந்த வகுப்புல நான் அதை புரிஞ்சுட்டேன். அதைத்தான் நான் எல்லாருக்குமே சொல்றேன். இப்பவும் நான் வந்து அதை எல்லா என்னோட உறவுகள் இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க இந்த ஜோதிடத்தை கத்துக் கொடுங்க. இது வந்து எல்லாரும் கத்துக்கிற மாதிரி இருக்கு. உங்கள்கிட்ட நான் எல்லார்ட்டையுமே வியந்த ஒரு விஷயம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், எல்லா ஆசிரியர்களும் எடுக்கும்போது ரொம்ப அழகா தெளிவா அது சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, ரைட் ஃப்ரம் அந்த 9 கோள்கள், அந்த 12 ராசி கட்டங்கள், 27 நட்சத்திரங்கள், அது எப்படி யார் யாரு அதனோட தேவதைகள் அதிதேவதைகள் எல்லாத்தையும் நீங்க சொல்லி, எந்தெந்த காலகட்டத்துல உங்க பிரச்சனைக்கு ஜனங்கள் வந்து உங்ககிட்ட வருவாங்க, அவங்க இந்த வயசுல வரும்பொழுது அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி பிரச்சனை தான் மெயினா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி, அதுல வந்து அந்த பலன்கள், அவருக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காரு, பியூட்டிஃபுல் சாஃப்ட்வேர், அது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. நான் வந்து ஆக்சுவலி என்னோட ஜாதகத்தையே நான் வந்து ஏன் பார்த்து சொல்றேன்னா, அதுல நிகழ்வுகள் வந்து நிறைய, சர்ஜரினா ஒரு 4 சர்ஜரி இருக்கு, அதுல சமங்கள்னா அது அது ஒரு 10 இருக்கும், நிறைய இருக்கு, அதெல்லாம் மீறி வந்ததுங்கிறதுக்கு இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் நினைச்சேன் அதுல. பட் பரவாயில்ல, அதை நான் வந்து பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது, எல்லாருக்கும் இருக்குங்கிறதுனால அந்த தேடல்கள் வரும். ஆனா உங்களோடதுல ரொம்ப தெளிவான விளக்கங்கள் ரொம்ப அழகா இருந்தது. எல்லா இடத்துலயும் நீங்க கொடுக்கறது எல்லாமே ஒரே விஷயங்களை தான் கொடுக்குறீங்க, அதுல எந்த வித மாற்றமும் இல்லை, அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாராலையும் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுது, எல்லாராலையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது, அதுல அவங்கவுங்க லாங்குவேஜ் அது வேற இருக்கு, எல்லாருக்கிட்டையும் ஈஸியா போய் சேரக்கூடியது, ஒவ்வொருத்தரும் கத்துக்க வேண்டியது, இதை கொடுத்தது வந்து ஒரு மகா புருஷன்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அதனால அது இன்ஃபேக்ட் அது முடிஞ்சது அப்படின்னாக்கா எல்லாருமே அடுத்தவங்களுக்கு இதை வந்து தெளிவா சொல்லிக்கூடிய ஒரு நிலைமைய இது வந்து உருவாக்கி இருக்கு. அந்த விதத்துல நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். ஆமா, அதுல எல்லாருக்கும் நன்றி சொல்றது, நீங்க சொன்னது நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொன்னேன். அது எங்க வீட்டுல எல்லாரும் ஐயோ நீ அப்படியெல்லாம் ஒண்ணு பேசாத அப்படின்ட்டாங்க. ஆனா இருந்தாலும் மானசீகமா நம்ம சொல்ல வேண்டியது அதை சொல்லிட்டு தான் இருக்கேன் நான். அப்புறம் வந்து இதுல ஒரு நிகழ்வு ஒண்ணு சொல்லணும். நான் வந்து
ஒரு ஒரு பலனுக்காக சம்பத் சார் கிட்ட பேசும்பொழுது அவர் எனக்கு ஒரு பரிகாரம் ஒண்ணு சொன்னாரு. அதுக்காக நேற்று போரூர் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு போனேன். கூட்டமான கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். அந்த விளக்கப்படத்துக்கு நான் பார்த்து எங்க ஹஸ்பண்ட், நான் வரல, நான் வெளியில இருந்தப்பே நீ உள்ள போய் பார்த்துட்டு வர்றாரு. அப்ப நான் நினைச்சேன் அது, அப்ப இத்தனை ஜனங்களுக்கு வந்து அது போய் சேர்ந்திருக்கு, அது அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் வந்து அதைத்தான் அப்படி எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இந்த நானும் இந்த வகுப்புல கலந்துட்டு எனக்கும் பல நடந்து அதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு நம்ம ஒரு கருவியா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். இதுல வந்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பலன் மேலும் 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 இது விரிவடைந்து எல்லாருக்கும் போய் சேர நான் இறைவில பிரார்த்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நான் முதல்ல உங்கள்கிட்ட தான் ஒரு கைடன்ஸ் கேட்டேன். ஏன்னா இந்த நான் கத்துண்ட இந்த காலகட்டம் வந்து எனக்கு ரொம்ப க்ரூஷியல் பீரியட், எக்கச்சக்க ப்ரெஷர், எக்கச்சக்க இது. அதுல எங்கெல்லாம் டிராவல் பண்றேன்னா அங்கெல்லாம் அந்த லேப்டாப்பை தூக்கிட்டே போனேன்னா